அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பெண்கள் கர்ப்பமாக இருக்கின்ற போது விசேஷமாக செய்யக்கூடிய ஏதாவது அமல்கள் துஆக்கள் மார்க்கத்தில் இருக்கிறதா என்ற அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாம் ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது தெளிவான மார்க்கம், சத்திய மார்க்கம். மனிதனின் இம்மை மறுமையுடைய நலனுக்காக, ஈடேற்றத்துக்காக அன்றாடம் என்னென்ன அமல்கள் துஆக்கள் திக்ர்கள் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லித்தந்த உன்னத மார்க்கம் இஸ்லாம் என்றால் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்பதை யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு அது ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கிறது. அதேபோன்று இந்த மார்க்கம் யாரையும் சிரமப்படுத்தும் வகையில் எந்த ஒரு போதனைகளையும் நமக்கு வழங்கவில்லை. அல்லாஹு தாலா சூரா பக்ரா 286 வசனத்தில் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்குட்பட்டதை தவிர சிரமம் கொடுப்பதில்லை என்று கூறியிருக்கிறான். அதேபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னத்தீன யுஸ்ரன், நிச்சயமாக இந்த மார்க்கம் இலகுவானது, வலை யுஷாத்தீன் அஹதுன் இல்லா கரபஹு, யாரும் அதை கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம், அவ்வாறு கஷ்டப்படுத்தி கொள்ளும் போது அது அவரை மிகைத்துவிடும் என்று கூறிய இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா அமருத்துக்கும் பி அம்ரின், ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் செய்யும்படி ஏவினால் ஃபத்து மின்ஹு மஸ்தத்தாத்தும், உங்களால் முடியுமான அளவு அதை எடுத்து நடவுங்கள் என்று கூறிய இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள், ஃபரலான தொழுகைகள், காலை மாலை இதுக்கிறகள், குரான் திலாவத்துகள், சந்தர்ப்ப துஆக்கள் போன்ற அமல்கள் வழிபாடுகளைத்தான் செய்ய வேண்டுமே தவிர கர்ப்பிணி பெண்களுக்கு என்று தனியான வணக்க வழிபாடுகளோ அல்லது தனியான திக்ருகள் துஆக்கள் போன்ற ஒரு அமலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததாக ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியையும் எம்மால் பெற்றுக்கொள்ள கூடியதாக இல்லை. ஆகவே கற்பமல்லாத பெண்கள் என்னென்ன அமல்களில் திக்ருகளில் துஆக்களில் ஈடுபடுவார்களோ அதே போன்றுதான் கற்பமான பெண்களும் ஈடுபடுவார்கள். மாற்றமாக ஃபரலான நோன்பு நோட்பது, கற்ப காலத்தில் ஃபரலான நோன்பு நோட்பது சிரமம் என்று இருந்தால் அதே போன்று சுன்னத்தான நோன்புகளும் தான், இவைகள் சிரமமாக இருந்தால் அதை அவர்கள் விட்டுவிட்டு மற்றைய நாட்களில் விடுபட்ட அந்த கலா நோன்புகளை நோற்றுக்கொள்ள முடியும் என்பதை சூரா பக்ரா 185 வசனத்தில் ஒமன் கான மரியதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர் என்ற இந்த வசனத்தில் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். ஆகவே நமது மார்க்கம் கற்பகாலத்தில் பெண்களுக்கு சில அமல்களில் சலுகை வழங்கியிருக்கதே தவிர அவர்களை சிரமப்படுத்தவில்லை, சிரமமான எந்த ஒரு அமலையும் கற்றுத்தரவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.